ஆஸ்ட்ரோவெட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மே மாதத்திற்கான ராசி பலன். இந்த மே மாதத்தில் 12 ராசிகளுக்கும் என்னென்ன பலன் நடக்க போகுதுன்னு தான் விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக பார்த்திங்கன்னா மேஷ ராசி. மேஷ ராசி நேயர்களே, இந்த மே மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியும் பெரிய மாற்றங்களையும் ஒரு புதிய வாய்ப்புகளையும் கொண்டு வந்து தரக்கூடிய மாதமாக இந்த மே மாதம் இருக்கும். இந்த மாதம் என்ன சிறப்புன்னு பார்த்திங்கன்னா குரு பெயர்ச்சியாகி மேஷ ராசியில் வந்திருக்கு. குரு மேஷ ராசியில் இருக்கிறது அனைத்து வித பாக்கியங்களையும் மேஷராசி நேயர்களுக்கு கொண்டு வந்து தரும். குரு வந்து மேஷராசிக்கு 9-12 அதிபதி. அந்த 9 இடங்கிறது பாக்கியம் புண்ணியம். அந்த குரு உள்ளே வர்றப்போ உங்களுக்கு பாக்கியங்களையும் புண்ணியங்களையும் கொண்டு வந்து தரும். ராகு உங்கள் ராசியில் இவ்வளோ நாளாக இருந்தது வந்து ஒரு மென்டல் ஒரிஸ், மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் இருந்திருக்கும். அதை எல்லாத்துலேருந்தும் ஒரு ரிலீஃப் தரத்துக்கு இந்த குரு பயிற்சி குரு உங்கள் ராசிக்கு வந்ததுலேருந்து ஒரு நல்லது செஞ்சிடும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னென்ன கிரகம் எங்கே இருக்குன்னு பார்த்துடலாம். உங்கள் ராசியில் பார்த்திங்கன்னா குரு, ராகு, சூரியன், புதன் ஆகிய 4 கிரகங்கள் இந்த மாத துவக்கத்தில் இருக்குது. 2 இடத்துல சுக்கிரன் இருக்குது, அது சுக்கரனோட வீடு. சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது மிகவும் சிறப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா 3 இடத்துல செவ்வாய் இருக்குது. அந்த செவ்வாய் பார்த்திங்கன்னா ராசியில் இருக்க புதனோட பரிவர்த்தனைகள் இருக்குது. பரிவர்த்தனைகள் இருக்கிறப்போ 2 கிரகமே பலமாயிரும். லக்னாதிபதி ராசி அதிபதியான செவ்வாயும் பலமடையுது, 3 இடத்துக்கு அதிபதியான புதனும் பலம் அடைகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா 5 இடத்துல சந்திரன் இருக்குது, அதுவும் சந்திரனுக்கு உகந்த ஸ்தானம்தான். 7 இடத்துல கேது இருக்குது, 11 இடத்துல சனி பகவான் இருக்கார். சனி பகவானும் பலம் பெற்று தன்னோட வீட்லேயே இருக்கார். நிறைய கிரகங்கள் பலம் பெற்றிருக்கிறது மிகவும் சிறப்பு. உங்கள் ராசியில் பார்த்திங்கன்னா குரு வந்திருக்கிறது பொருளாதார வளர்ச்சியும் ஒரு புதிய மாற்றங்களையும் புதிய வாய்ப்புகளையும் உங்களுக்கு கொண்டு வந்து தரும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா சூரியன் உச்ச பலம் பெற்று உங்கள் ராசியிலே இருக்குது. சூரியன் உச்சமடைகிறது உங்களோட பெயர், புகழ், செல்வாக்கு, அந்தஸ்து அத்தனையுமே உயர்த்தி கொடுத்துரும். உங்களுக்கு எது தேவையோ அதை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சூரியன் கொண்டு வந்து தரும். நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு, புகழ் அத்தனையும் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அந்த சூரியன் கொடுக்கும். சூரியன் 5 இடத்துக்கு அதிபதிங்கிறதுனால குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, குழந்தை இல்லாதவங்களுக்கு அந்த கருத்தரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புக்கு உண்டான மாதமாகவும் இருக்கும். அதே டைமில் பார்த்திங்கன்னா குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது. அதனால் தொடர்ந்து குலதெய்வ வழிபாடு ரெகுலராக செஞ்சுட்டு வரலாம். புதன் உங்கள் ராசியிலே வக்ரமாக இருக்குது. வக்ரமாக இருக்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எதையுமே பெருசாக ஸ்டாப் பண்ணிடாது. சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் உங்கள் எய்மை ரீச் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். அந்த வக்ரங்கிறது பார்த்திங்கன்னா கல்வியில் ஒரு சிலருக்கு தடைகளை கொடுக்கும், ஆனால் தேவைப்படுற சமயத்தில் மாணவர்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுத்துரும். யாருக்கெல்லாம் பிறந்த ஜாதகத்தில் புதன் வக்ரமாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த வக்ர காலம் மிகவும் சிறப்பானதாக இருக்கும். சிறப்பானதாக இருக்குன்னா ஒரு உயர்வு தரத்துக்கு உண்டான வாய்ப்பாக இருக்கும். பார்த்திங்கன்னா மாணவர்கள் வந்து எஜுகேஷனில் பரீட்சை எழுதுகிறாங்கன்னா வக்ரமாக இருக்கிறவங்க அந்த எக்ஸாம் டைமில் என்ன தான் கிளாஸில் வந்து சரியாக படிக்கலாம்னாலும் எக்ஸாம் டைமில் தேவையான மார்க்கை அச்சீவ் பண்ணுறதுக்கு அந்த வக்ர கிரகம் சப்போர்ட் பண்ணும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வீடு இல்லாதவங்களுக்கு வீடு வாங்கிறதுக்கும் ஒரு சிலருக்கு வீடு விற்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதம் உகந்ததாக இருக்கும். ஏன்னா 3 இடத்துல செவ்வாய் இருக்கிறது வீடு விற்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். 4 அதிபதி சந்திரன் 5 இடத்துல இருக்கிறது வாங்கிறதுக்கும் சொத்து வாங்கிறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். 2 இடத்துல சுக்கரன் பலம் பெற்றிருக்கிறது வருமான உயர்வுக்கும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி, மகிழ்ச்சி, ஆனந்தம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குரு உங்கள் ராசியில் வந்து 7 இடத்தை பார்க்குறது திருமண தடை அத்தனையுமே நிவர்த்தி செஞ்சிடும். திருமணத்துக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு தேவையான வாழ்க்கை துணை நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். தொழிலில் எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது. சனி பகவான் 11 இடத்துல பலம் பெற்றிருக்கிறதுனால சீரான தொழில் வளர்ச்சி இருக்கும். அதுக்குனால கிடைக்கக்கூடிய லாபமும் சீராக வரும். எந்த ஒரு பெரிய தடைகளும் இருக்காது. கடந்த காலத்தில் இருந்த ஒரு மன வருத்தங்கள், குழப்பங்கள் இதெல்லாம் நீங்கி ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். ஒரு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அது மூலிமா உங்களுக்கு வளர்ச்சி, பதவி உயர்வு, புகழ் அத்தனையும் கிடைக்கிறதுக்கு உண்டான மாதமாக இந்த மே மாதம் இருக்கும். மேஷராசி நேயர்களுக்கு புதிய மாற்றங்களும் வளர்ச்சிக்கு உண்டான மாற்றங்களாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த மே மாதத்தில் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.